டு கிட்ஸி சீரீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சின்ன பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் செல்ல பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அண்ட் வாட் அபவுட் டீச்சர்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அண்ட் ஆல் ஈவன்ஸ் இது பிக் சில்ட்ரன் எல்லாம் எப்படி இருக்கீங்க யார் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய் ஃப்ரம் மீ நீங்கள் எல்லாரும் நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா ஜாலி ஃபோனிக் சீரீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நிறைய நான் போடுவேன் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஓகே இஃப் யூஸ் பிகின் டு சீ ஃப்ரம் த பிகினிங் த ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா தான் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் பிஃபோர் வி கெட் இன் டு திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு டெல் ஃபியூ திங்ஸ் அதாவது இப்போ நம்ம இந்த கற்றுக்கிற லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் okay it's also for people who desire to become independent readers ipo neenga independent ah neenga vandu books padikano story books padikano illana independent ah pesano right pronunciation use pannano appdi nenikiravanga ellarume indha course vandu you can do okay this will be helpful for everyone ena neenga indha letter sounds la padichinga enna agum ungalku oru word padikkumbodhu correct pronunciation use panvinga சரியா கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சரியா அதனால அதுக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ வென் யூ ரீடிங் அ புக் அண்ட் சம்படி இஸ் லிஸ்னிங் டு யூ அந்த ரீட் பண்ணும்போது கூட அழகாக கரெக்டாக அந்த ரைட் சவுண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த ஜாலி ஃபோனிக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெவர் திங்க் இட் இஸ் ஓன்லி ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் ஈவன் ஃபார் பிக் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரீட் அண்ட் ப்ரொனவுன்ஸ் ரைட்லி சரியா ஓகே இன் திஸ் வீடியோ நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கு குரூப் ஒன்ல இருக்க சிக்ஸ் லெட்டர் சவுண்ட்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் இந்த சிக்ஸ் லெட்டர் சவுண்ட்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணால் நம்ம பார்க்கலாம் ஆல்ரைட் கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ வெதர் யூ ரிமெம்பர் ஆல் தீஸ் லெட்டர் சவுண்ட்ஸ் இந்த குரூப் ஒன்ல இருக்க லெட்டர் சவுண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த லெட்டர் சவுண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா நான் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா குட்டி பிள்ளைங்களா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி நம்ம பண்ணி பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் அப்படி தானே ஓகே அடுத்த சவுண்ட் என்னது எறும்பு ஞாபகம் இருக்கா ஓகே வெரி குட் ஞாபகம் இருக்கே உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் வெரி குட் ஞாபகம் இருக்கு அடுத்தது என்னது திஸ் இஸ் இ இ இ இ வெரி குட் சூப்பர் அண்ட் இது என்னது ஃபேன்டாஸ்டிக் ஞாபகம் இருக்கே அடுத்தது என்னது ஏரோப்ளைனில் பறக்கிற மாதிரி ஓகே வெரி குட் ஃபேன்டாஸ்டிக் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களே இந்த லெட்டர் சவுண்ட்ஸ்லாம் ஆக்ஷனோட பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படி எதுக்காக நம்ம டீச் பண்ணுறோன்னா அந்த ஆக்ஷனோட டீச் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு அது நல்லா ஞாபகமாக இருக்கும் சரியா பெரியவங்களுக்கு நம்ம சும்மா சவுண்டு சொல்லிக் கொடுத்தா போதும் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஆல்ரைட் இப்போது இந்த சிக்ஸ் லெட்டர் சவுண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்க சிக்ஸ் லெட்டர் சவுண்ட்ஸில் மாத்திரம் எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகே இது எதுக்காக மெயினாக நான் பண்ணுறேன்னா நம்ம ஏபிசிடி படிக்கிறதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் இப்போ ஏபிசிடி அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால தான் ஜாலி ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜியில் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன் லெட்டர் சவுண்டுன்னு இப்படி ஒரு குரூப் போட்டிருக்காங்க இந்த குரூப்பில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 15 to 20 வேர்ட்ஸ் உங்களால் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஸோ சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களால ஏர்லியாக தே கேன் ஸ்டார்ட் ரீடிங் ஓகே ரீடிங் ஸோ இம்பார்ட்டண்ட் அண்ட் தட் டூ இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கோம் இந்த மாதத்துலலாம் வந்து சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டால் தான் நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது you'll be able to read your storybook or read your textbook or read your lessons or read whatever is given to you in English. சரியா ஆல்ரைட் இப்போ நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓ அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டேன் இப்போ ஒவ்வொரு லெட்டர் சவுண்டுக்குள்ளே ஒவ்வொரு டாட் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் ஒரு டாட் இது என்ன சொல்லுதுன்னா ஒரு லெட்டருக்கு ஒரு சவுண்ட் இருந்துச்சுன்னா ஒன் லெட்டர் சவுண்ட்
ஓகே தட்ஸ் ஒன் லெட்டர் சவுண்ட் ஓகே ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு டாட் வச்சு காமிச்சிங்கன்னா தே வில் நோ இந்த லெட்டருக்கு ஒரு சவுண்ட் அப்படின்னு. இது எதுக்காக நம்ம முக்கியமாக பண்ணுறோன்னா, இன்னும் போக போக இப்போ நம்ம 3 குரூப்ஸ் முடிச்சிட்டோம். 4th குரூப்பில் பார்த்தீங்கன்னா டயக்ரிப்ஸ் வரும். அதில் வந்து 2 லெட்டர்ஸுக்கு ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி நிறைய வரப்போகுது. 2 லெட்டருக்கு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த 2 லெட்டர் நம்ம காமிக்கும் போது பிள்ளைங்களுக்கு வி ஷுட் டெல் தம் இந்த 2 லெட்டருக்கு ஒரு சவுண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாட் வச்சு நம்ம காமிப்போம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், டாட்ஸ் வச்சு அவங்களுக்கு பழகி விடுங்க. ஓகே சரி, நம்ம இப்போ 2 லெட்டர் வேர்ட்ஸை பார்க்கலாம். ஆல்ரைட், எத்தனை இருக்குன்னு பாருங்க. As, a, in, an. All right? இப்போ அதுக்கு டாட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டு, இங்கே ஒரு டாட் இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸ்னால. ஆல் ரைட், இப்போ ஆ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இ வச்சு பண்ணலாம். இ இஸ் இ இட் இன். சரியா, இப்போ நான் 6 2-letter words உங்களுக்கு இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, அடுத்தது மறந்துட்டேன் பார்த்தீங்களா, டாட்ஸ். இதை பிள்ளைங்க கூட நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த சவுண்ட் வச்சு வச்சு நீங்கள் வந்து இதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பை த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் பி ஏபிள் டு பிகம் இண்டிபெண்டன்ட் ரீடர்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் நவ், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூ பிகம் இண்டிபெண்டன்ட் ரீடர்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த 3-letter sound words. ஓகே, ஸோ இப்போ நான் கொஞ்சம் 3-letter words உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். லெட்ஸ் சீ எவ்வளோ நம்ம எழுத முடியும், எவ்வளோ இந்த பாருங்கள் இந்த 6 letters மாத்திரம் எத்தனை நம்ம வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, சாட் a pat p a n pan t a n tan. Okay, and dots below every single letter sounds, adha marandradinga. Okay, next one. p e pit sit sit e tip e n tin. Okay, and dots below each independent letter sounds. Okay, all right. பிள்ளைங்க நீங்கள் எழுதினாலும் எழுதிக்கலாம், எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறமா நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணி பாருங்கள். சரியா, அந்த பிளெண்டிங் மெத்தடை மறந்துடாதீங்க. ஆம் பிளெண்டிங் இருக்குல்ல, ஆம் பிளெண்டிங் வச்சு நீங்கள் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு இடத்துல ஷோல்டர் எல்போ அண்ட் ரிஸ்டில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, 10 முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிப் சாப் a nap t a tap. All right, and dots below each independent letter sounds. All right, cherry. அடுத்தது பாருங்க. And also a n and it is it's. Okay, and 3 dots over here, 3 dots over here. Chariya, let's see how many words we have made. 3-letter words. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14. Okay, we have made 14 3-letter words panirkom. And ethana nama 2-letter words pannu nyabuga iruka, almost 6 2-letter words பண்ணோம். இப்போ 4-letter words உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம 3-letter words 14 நம்ம பார்த்துட்டோம். இப்போ 4-letter words காமிக்கிறேன் பாருங்க. 4-letter words. ஓகே,
ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் எத்தனை பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்னிப், in, spin, in, a, snap. Okay, and dots below each independent letter sounds. So this will help your child to identify that each one sounds differently and they are independent. Okay, and when we blend them, and the blend பண்ணும்போது நமக்கு ஒரு word கிடைக்குது. சரியா? Pant, snip, spin, snap. இதுக்கு இன்னொரு பிளெண்டிங் கூட மெத்தட் இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி ஆம் பிளெண்டிங் தான் பண்ணணும்னு இல்லை, ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, ப ஆ இன் ட் பேண்ட். ஓகே, ப ஆ இன் ட் பேண்ட். த ஐடியா இஸ் சில்ட்ரன் ஷுட் நோ தட் இந்த எல்லா லெட்டர் சவுண்ட்ஸையும் நம்ம ஒன்றா போட்டால் வில் கெட் ஒன் வேர்டு அப்படின்ற அந்த ஐடியா த சில்ட்ரன் ஷுட் பி ஏபிள் டு நோ. ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் திஸ். And so etana namo four letter words pannirukom parunga 1 2 3 4 so totally so let's total it almost we have done 24 words from this 6 letter sounds பாருங்க. அப்போ நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு அந்த குரூப் 1 இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போதே நீங்க 24 words உங்களால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுது. சச் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் ஜாலி ஃபோனிக்ஸ். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ ஹெல்ப் யுவர் சைல்ட் டு லேர்ன் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் தீஸ் லெட்டர் சவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 1ல தரோவாக பிள்ளைங்களை தரோவாக்குங்க, நல்ல தரோவாக்குங்க. அந்த சவுண்ட்ஸை நல்லா தரோ பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பிளெண்டிங் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டெஃபினெட்லி ஐ கேன் அஷ்யூ யூ யுவர் சைல்ட் வில் பி ஏபிள் டு ரீட். ஓன்லி திங் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபாலோ தீஸ் letter sounds and follow these type of blending. In the blending in the letter sounds in the words திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அழகாக பிளெண்ட் பண்ணி பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். பிள்ளைங்க உங்கள் பிள்ளை 4 வயசாக இருந்தால் கூட இண்டிபெண்ட் ரீடராக கண்டிப்பாக வரலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுடைய வீடியோஸில் நான் என்ன புக்ஸ் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், எடுத்த உடனே என்ன புக்ஸ் பிள்ளைங்களுக்கு ரீடிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் and subscribe to Kids E series, and also don't forget to press the bell icon. When you press the bell icon, you press பண்ணீங்கனா தான் நான் அடுத்த வீடியோ போட்டா உங்களுக்கு தெரியும். சரியா? Please do it. Thank you very much and leave your valuable comments on the comment section. This will be very useful for us. If you have any queries, if you have any doubts, please leave your comments in the comment section. All right? Thank you very much. Have a wonderful and a blessed day.